இதோ இந்த பையில் இருக்கும் பணம் அந்த மேடை மீது வைக்கப்படும். இந்த பணத்தை குதிரை மீது உட்கார்ந்தபடியே சென்று எட்டி பாய்ந்து எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும். அப்படி வருகின்ற வீரரை இன்னொரு வீரன் எதிர்க்கலாம், படுக்கலாம், மறக்கலாம், அடிக்கலாம். இந்த வீர போராட்டத்தில் வெற்றி பெறுகின்ற வீரனுக்கு இந்த வருடத்தில் சிறந்த குதிரை வீரன் என்ற பட்டமும் இந்த பணமும் பரிசாக அளிக்கப்படும். இதோ ஆட்டத்தில் கலந்து கொள்ள புறவி மீது அமர்ந்து வரும் போராட்ட வீரன் ஜம்புவும் அவரது குழுவினரும். அதோ ஜம்புவை எதிர்த்து ஆட்டத்தில் கலந்து கொள்ள மார்வெட்டி வரும் வீரச்சிங்கம் சர்தார் கானும் அவரது குழுவினரும். துப்பாக்கி பயிற்சி நிலையம் அங்க போனீங்கன்னா நீங்க அவரை பார்க்கலாம். நாங்க அவருக்கா தேடிக்கிட்டு தெரியறோம். அவர் இருக்கிற இடத்த சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாங்க வர்றோம். ஆயிரம் பேர் வந்தாலும் அசர மாட்டேன். ஒரு புஷிங், ஒரு டச்சிங். துப்பாக்கி ஜம்பு யாரு? ஜம்பு இது, துப்பாக்கி நான். அண்ணே கை கொடுங்க. அண்ணே அந்த கையும் கொடுங்க. நீங்க பெரிய துப்பாக்கி வீரரானே. ஜனங்கள்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. துப்பாக்கி சண்டையில உங்களை யாருமே வெல்ல முடியாதானே. ஊரே அப்படிதான் பேசுது. உள்ள ஒருத்தன் குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது
வெளியில ஒருத்த சிஷியன்னு சொல்லிக்க மாட்டானா? என்ன மன்னிச்சிருக்க குருவே, சில நேரத்துல அப்படி சில்லற புத்தி தனமா நடந்துடுறேன். எப்பவும் நீங்க தான் சிஷியன், எப்பவும் நீங்க தான் குரு, எப்பவும் நான் தான் சிஷியன். ஐயா ஐயா, நீங்க வெறும் சிஷியன் தானா? எடுபுடி, நீங்க குருவா இருந்துகிட்டு சிஷியன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்களே. தம்பி, குரு சிஷியன்னு சொல்லிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ஒரு சிஷியன் தன்னை குருன்னு சொல்லிக்கிறது பெரிய தப்பு. வாங்க போறோம். அந்த பலகையில நீங்க எந்த எண்ணை சொல்றீங்களோ அதை என்னால சொல்ல முடியும். எங்க சொல்லுங்க பாக்கலாம். எப்படி? ஆமா, உங்களுக்கு சுட தெரியுமா? எங்களுக்கு சுட தெரியாது, ஆனா உண்டியால குறித்தப்பா அடிப்போம். அப்படியா? எங்க பாக்கலாம். தர சுத்ரா, நீ குரு சொன்ன மரியாதைக்கு சுத்தி விட்ட இந்த பொடியனுங்களுக்குமா? டே சுத்ரா, நீங்க என்ன என்ன சொல்றீங்களோ அத நாங்க குறித்தப்பா அடிக்கிறோம். ஆறு, ஒன்பது, ரெண்டு, ஏமனோட சாவித்ரி சகுந்தரே என்ன குழப்பறானுங்களே. ஏம்பா இப்ப மேம்பாலம் கட்டுறாரே அனுமாரு, அது எந்த ராமாயணம்? டேய் அனுமாரு, உன் புராணத்தை சொல்லி எங்க பிராண வாங்கத பேசாம இருந்து தொலை. ஒரே நேரத்துல எல்லா புராணத்தையும் படிச்சதுனால வந்த குழப்பம் இது. சொல்லுங்கடா உங்க கதையே சொல்லுங்க. அரக்கர்களை அழிக்கிறதுக்காக ராமலட்சுமணர் கிளம்புனா மாதிரி நாங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு இருக்கோம். எதுக்குப்பா? எங்க ஊர்ல ஒரு கொள்ள கூட்டம் அடிக்கடி வந்து கொள்ளை அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. ஆமாங்க, எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. எதுக்கு சண்டை போட்டா எங்க அம்மாவையும் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த கொள்ளைக்காரன கொன்னுட்டு எங்க கிராமத்து மக்களை காப்பாத்தணும். ஆமா, எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு திரும்ப ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். வாங்க. என்னப்பா நான் எப்படி திடீர்னு வர்றது? அப்பா நீங்க வரமாட்டீங்களா? என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, எனக்கு இங்க முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்கு. போதும், ஒரு வீரன் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? வைத்தியர், உத்தமர், வீரர், இந்த மூணு பேர்ல யாரை எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் உடனே ஓடி வந்து ஆபத்துல இருந்து உயிரை காப்பாத்துவாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உங்க ஊர் மக்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னா நீங்க துடியா துடிக்க மாட்டீங்க? நீங்க கத்து வச்சிருக்கிற வித்த நல்லதுக்கு பயன்படணும், நாலு பேர் வாழ்றதுக்கு பயன்படாத வித்த உங்க கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் மட்டும் உங்க மாதிரி உயர்றமா பெரியாரா இருந்தேன்னா அந்த கொள்ள கூட்டத்தை ஒழிக்க நான் ஒருத்தரே போதும், சும்மா பூந்து விளையாடுவேன். நீங்க ஒரு பயன்பாங்க. சரி, நான் உங்க கூட வரேன், உங்களுக்கு உதவி செய்ய. ஆனா நீங்க அதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும். பணமா? எவ்வளவு வேணும்? மூவாயிரம். என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க உங்களை பணத்தோட வந்து சந்திக்கிறோம். குடிச்சா ஒரு புடிக்கு காண மாட்டானுங்க இந்த பசங்க. என்ன பேச்சு பேசுறானுங்க பத்தியா? ஆமா, இந்த பசங்க பணம் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறியா? பணம் வருதோ இல்லையோ, இந்த பசங்களோட துணிச்சலை
நான் பாராட்டுறேன் என் துணிச்சல் எப்படி